நமஸ்காரம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கிருஷ்ணன் பேசுகிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய குரல் பதிவு என்பது ஒரு சிறிது இடைவெளிக்கு பிறகு வருகிறது. எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இந்த குரல் பதிவை கேட்பவர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பமாகிவிட்டது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாதம் இது தை மாதம். உத்தராயணத்தில் சூரியன் நுழைந்தவுடன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உரியதாக இந்த மாதத்தை மார்கழி நோன்பிருந்து தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சோ ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் திருமணம் இந்த வருடத்தில் கூடி வரும் என்பதை சற்று பார்ப்போம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஏழில் சனி நின்றால், எந்த ஜாதகத்திலுமே லக்னத்திற்கு ஏழில் சனி நின்றால் சிறிது தாமத திருமணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஏழில் சனி நின்றால் ஒரு ஜாதகத்தில் நல்ல திக்பலத்தை கொடுத்து விடுவார். ஆனால் அந்த ஏழில் நிற்கக்கூடிய சனி என்பவன் பலம் குறைந்தோ நீச்சமாகவோ அந்த ஜாதகத்தில் உள்ள அவரின் 6-8 அதிபதிகளோடு தொடர்பு கொண்டோ இருக்கக்கூடாது. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு லக்னத்திற்கும் 7 நிற்கக்கூடிய சனி என்பவன் நன்றாக ஆட்சியாகவோ உச்சமாகவோ பலமாக நிற்க வேண்டும். அப்படி நின்றால் அவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமானால் கூட அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல துணை வந்து சேரும். அந்த துணை அந்த ஜாதகரை அன்போடு கவனித்துக் கொள்ளக்கூடிய துணையாக நல்லா அமைந்துவிடும். ஆனால் அங்கே தனியாக நிற்கும் சனியோடு அந்த ஜாதகத்தின் லக்னத்திற்கு 6 8 அதிபதியோ ஒன்று சேரக்கூடாது. இது கூடி நின்றால் சற்று திருமண தடைகளை அங்கே கொடுத்துவிடும். அதற்கு பிறகு 7 சுக்கிரன் நிற்பவர்களுக்கு, எந்த லக்னத்திற்கெல்லாம் 7 இடத்தில் சுக்கிரன் நிற்கிறாரோ அவர்களுக்கு இந்த குரு பார்வை இந்த வருடத்தில் கிடைத்தால் அவர்களுக்கு திருமணமாகும். அதேபோல் வருகிற மார்ச் 2 அன்று ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறார்கள். சோ யாருக்கெல்லாம் மிதுனத்தில் 7 அதிபதி இருக்கிறாரோ, ஒரு லக்னத்தின் 7 அதிபதி யாருக்கெல்லாம் மிதுனத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி என்றால், ராகு இல்லாமல் ஒரு திருமண தொடர்பு என்றைக்குமே இருந்தது கிடையாது. எப்பொழுதுமே ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஒரு 7 வீட்டிற்கோ ஒரு 7 அதிபதிக்கோ குருவின் பார்வை வர வேண்டும் என்பது பொதுவான வழக்கு. ஆனால் இந்த தாம்பத்திய சுகம் என்று ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ராகு என்பவர் 7 வீட்டோடு சம்பந்தப்படக்கூடிய காலங்களிலோ அல்லது அவருடைய புத்திகள் நடக்கிற காலங்களிலோ, அதாவது அந்த ராகுவின் புத்தி நடக்கிற காலங்களில், அவருக்கு தகுந்த திருமண வயது வரக்கூடிய காலங்களில் ராகுவின் புத்தி உள்ளே நுழைந்தால் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும். இப்பொழுது மிதுனத்தில் யாருக்கேனும் சுக்கிரன் இருந்தால், எந்த ஜாதகத்தில் எல்லாம் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கிறதோ, மிதுனத்தை மைதுனம் என்று வடமொழியில் சொல்வார்கள். மைதுனம் என்பது ஒரு ஆணின் ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய இடமாக அந்த இடத்தில் இருக்கும். மைதுனம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய உறவு முறைகளை சொல்ல கொள்ளக்கூடிய இடம். இது முக்கியமாக மைதுனம் என்பது தாம்பத்தியத்தை மட்டுமே சொல்லக்கூடிய ராசியாக அங்கே நிற்கிறது. அந்த ராசியில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கிறதோ அந்த ராசியில் மார்ச் 2 பிறகு ராகு உள்ளே நுழைகிற பொழுது அந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் யாருக்கேனும் சுக்கிரன் நின்று கொண்டிருந்தால் இந்த ஒரு வருடத்தில் அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிடும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருந்தால் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால்
இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு தொடும் பொழுது இரண்டு விஷயங்களை செய்வான். ஏற்கனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திருமண பந்தத்தை கொடுப்பான். அதாவது எப்படி என்றால், ராகு எப்பொழுதுமே ஒரு உறவை பிரிக்கக்கூடிய காரியங்களை செய்வான். உறவை பிரிக்கக்கூடிய காரியங்களை செய்வான் என்றால் எப்படி அர்த்தம் என்றால், ஒரு பெண் தன் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே அந்த பிறந்த வீட்டின் உறவை பிரிக்கக்கூடிய முறையில் அந்த பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பான். அதேபோல் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அந்த உறவில் சிறிது விரிசலை ஏற்படுத்துவான் என்கிற காரணத்தினால், அந்த ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்கள் ஜஸ்ட் இந்த வருடம் விட்டு கொடுத்து எந்த விதமான மனஸ்தாபங்களுக்கும் ஆளாகாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டால் இந்த வருடம் அந்த பிணக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். திருமணம் ஆனவர்கள் இதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று கேட்டால், வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த ஒரு வருடம் சற்று குடும்பத்தை விட்டு தள்ளி சென்று வேலையை ஏற்றுக்கொண்டு செய்வது என்பது மிக நன்றாக இருக்கும். இது அவர்களுக்குள்ளேயே செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிகார ஒப்பந்தம். சோ, ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் இருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் சென்று வேலையை மாற்றிக்கொண்டு வேலை பார்க்கலாம். ஒரு வருடம் கழித்த பிறகு மறுபடி குடும்பத்தோடு வந்து சேர்ந்து கொள்ளலாம். அதேபோல் இந்த ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி மிதுனத்தில் இருப்பவர்களுக்கு, மிதுனத்தில் யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனத்தில் இந்த வருடம் யாருக்கெல்லாம், ஒவ்வொருவருடைய ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மிதுனத்தில் இந்த கேது சுக்கிரன் இணைந்து இருக்கிறார்களோ, மிதுன ராசியில் யாருக்கெல்லாம் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. ஏனென்றால் குடும்பத்தில் அவர்களுக்கெல்லாம் சற்று கடுமையான சண்டைகள் எல்லாம் வந்து குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம். அவர்களுக்கெல்லாம் அவர்களெல்லாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலங்கள் இந்த ஒரு வருடமாகும். பிறகு யாருக்கெல்லாம் மிதுனத்தில் குரு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த திருமணம் என்கிற பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் மிதுனத்தில் குரு இருந்தால், சம்பந்தமே இல்லாமல் மிதுனத்தில் குரு இருப்பவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த ராகு உள்ளே நுழைகிற போது திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறான் என்று கேட்டால், அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவன் காலபுருஷனின் ஏழாம் இடமான துலாத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதாலும், அந்த துலாத்திற்கு திரிகோணத்தில் அந்த குருவோடு ராகு சேர்ந்து பயணிக்க போவதாலும் அவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. யாருக்கெல்லாம் மிதுனத்தில் இந்த சூரியனிலிருந்து நான் கேது வரை இப்பொழுது சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் மிதுனத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பரிகாரத்தை செய்து கொண்டால் இந்த ஒன்றரை வருடத்தில் அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தேறி குடும்பம் அமைந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. மிதுனத்தில் சூரியன் இருப்பவர்கள் எல்லாம் அருகில் இருக்கும் சிவன் கோயில்களில் ஏழு பிரதோஷம் சென்று வழிபாடு செய்வது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. ஏழு பிரதோஷம், அது வளர்பிறை தேய்பிறை இரண்டு பிரதோஷங்கள் என்று கணக்கு உண்டு. சோ, அந்த பிரதோஷங்கள் ஏழு பிரதோஷ காலங்களில் அந்த சிவனுக்கு பில்வம் வாங்கி கொடுத்து அவர்கள் பெயர்களில் அர்ச்சனை செய்து கொண்டால் திருமணம் அவர்களுக்கெல்லாம் சித்திக்கும். ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. சோ, சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தாம்பத்திய உறவை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பது திண்ணமான உண்மை. அடுத்தது சந்திரன் இருப்பவர்கள் எல்லாம், மிதுனத்தில் சந்திரன் இருப்பவர்கள் எல்லாம் முடிந்த அளவு அம்பாள் சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் குறைந்தது மூன்று பௌர்ணமி அல்லது ஏழு வெள்ளிக்கிழமை, மூன்று பௌர்ணமியோ இல்லை ஏழு வெள்ளிக்கிழமையோ அம்பாளுக்கு முல்லை மலர் வாங்கி கொடுத்து அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் திருமணம் அழகாக நடந்தேறிவிடும். செவ்வாய் இருப்பவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமையன்று, மிதுனத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமையன்று முருகன் கோயிலுக்கு சென்று மல்லிகை மலர் வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்து கொண்டால், அதாவது எப்படி என்றால், மல்லிகை என்பது அந்த வள்ளிக்கு சம்பந்தப்பட்ட மலர். ஆகவே மனம்போல் மணால நமைய மல்லிகை மலரை வாங்கி முருகனுக்கு சாற்றி செவ்வாய்க்கிழமை என்று வழிபட்டு அர்ச்சனை செய்து கொண்டால்
அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தேறிவிடும். புதன் இருப்பவர்கள் எல்லாம் பக்கத்தில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன்கிழமை என்று ஏழு புதன்கிழமை அர்ச்சனை செய்து வழிபட்டு கொண்டால் அவர்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் திருமணம் நடந்துவிடும். அதேபோல் விஷ்ணு கோயிலுக்கு செல்பவர்கள் எல்லாம் அர்ச்சனைக்கு கல்கண்டும், அதாவது உடையாத பெரிய கல்கண்டு வாங்கி அர்ச்சனை செய்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் திருமணம் கூடிய விரைவில் அமைந்துவிடும். இந்த மிதுனத்தில் குரு இருப்பவர்கள் எல்லாம் அருகில் இருக்கும் ஏதேனும் உங்களுக்கு குருபீடங்கள் ஏதேனும் அருகில் இருந்தால், அதாவது ஒரு சாய்பாபா கோயிலோ ராகவேந்திரா கோயிலோ இல்லை ஏதேனும் சித்தர் பீடங்களோ இருந்தால் ஒரு ஏழு வியாழக்கிழமை அங்கே சென்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொண்டால், அதாவது அங்கே சென்று வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு இந்த வருடம் அந்த ஜாதகத்தில் ஏழில் குரு இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் இந்த வருடம் முடிந்துவிடும். சுக்கிரன் இருப்பவர்கள் எல்லாம் அருகில் உள்ள மகாலட்சுமி கோயில் எங்கே ஏதேனும் இருந்தால், அருகில் உள்ள அந்த விஷ்ணு கோயில்களில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கோ அல்லது லக்ஷ்மி நரசிம்மருக்கோ சென்று வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடந்துவிடும். ஏழில் சனி இருப்பவர்கள் எல்லாம் காலையில் ஒன்பதிலிருந்து பத்தரை ராகு காலத்தில் சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றிக் கொண்டு வழிபட்டால் போதும், மாதம் ஏதேனும் ஒரு மாதம் இந்த தை மாதமோ அல்லது மாசி மாதமோ பங்குனி மாதமோ ஒரு முறை திருப்பதி சென்று வேண்டிக் கொண்டு வந்துவிட்டால் அவர்களுக்கெல்லாம் திருமணம் உடனே முடிந்துவிடும். ஸோ இது எளிமையான பரிகாரங்கள் தான். இந்த பரிகாரங்களை செய்து கொண்டிருந்தாலே அவர்களுக்கு திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த திருமணம் இந்த வருடத்தை ஏழில் கிரகம் இருந்து அந்த கிரகத்தினால் திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ராகு பெயர்ச்சியாகி போகிற பொழுது இந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் திருமணத்தை தந்து விடுவான். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மிதுனம் என்பதுதான் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிற ராசி என்பதை வேதத்தில் சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் ரிஷபமான சுக்கிரனும் மிதனமான மைதனமான புதனும் இரண்டும் இணைகிற ராசி அது. சோ ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள் என்பது ரிஷபமும் மிதனமும் கன்னியும் துலாமும் ஆகும். சோ ஏனென்றால் இந்த செவ்வாய் தான் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக, உடைப்பட்ட நட்சத்திரமாக இந்த இரண்டு ராசிகளை இணைக்கிறது. ஸோ இந்த இரண்டு ராசிகளை இணைக்கிற பொழுது, அதாவது எப்படி என்றால் ஒரு ஜாதகத்தில் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நாலு பிரிவுகளை பிரித்து வைத்திருப்பார்கள். இந்த அர்த்தத்தையும் காமத்தையும் இணைப்பது என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஸோ இந்த ரிஷபத்தையும் மிதுனத்தையும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் கன்னியையும் துலாத்தையும் இணைப்பது சித்திரை நட்சத்திரமாகவும் இருப்பதால் இவையெல்லாம் திருமண பந்தத்தை சொல்லக்கூடிய இணைப்புகளை கொடுக்கக்கூடிய ராசியாக இருப்பதாலும், ரோஹிணி மற்றும் திருவாதிரைக்கு நடுப்பில் இந்த சித்திரை நட்சத்திரமும் ஹஸ்தம் மற்றும் சாதிக்கு நடுப்பில் இந்த நட்சத்திரங்கள் இருப்பதாலும் இவை ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருப்பதால் இந்த ராசிகள் எல்லாம் திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த ராகு பெயர்ச்சியில் ராகு என்பவன் மைதுனத்தை நோக்கி சென்று அந்த மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு மைதுன ராசியில் ராகு பிரவேசிப்பதால் அந்த மைதுனம் என்கிற ஒரு திருமண பந்தத்தை திருமணமாகாதவர்களுக்கு ஏற்படுத்துவான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.